ஹவு டு சர்வைவ் எ கிரிஸ்லி பியர் அட்டாக். அந்த கிரிஸ்லி பியரை பார்த்து நீங்க பயந்து ஓடவே கூடாது. ஏன்னா அதை பார்த்து நீங்க பயந்து ஓடுனீங்க அப்படின்னா அது உங்களை இறன்னு நினைச்சுக்கிட்டு உங்களை துரத்துறது நிறுத்தாது. அது மட்டும் இல்லாம இதுங்களால 30 miles per hour ஓட முடியும். சோ உங்களால ஓடி தப்பிக்க முடியாது. ஒரு கிரிஸ்லி கரடி உங்களை தாக்க வந்துச்சு அப்படின்னா நீங்க உடனடியா தரையில சுருண்டு படுத்து உங்க கைகளால உங்க கழுத்தை கவர் பண்ணிக்கோங்க. கிரிஸ்லி பியரை பொறுத்த வரையும் அதுக்கு நீங்க ஆபத்து இல்ல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா பெரும்பாலும் உங்களை அட்டாக் பண்ணாது. சோ நீங்க சுருண்டு படுத்து இறந்து போன மாதிரி நடிச்சீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காது. கொஞ்ச நேரம் உங்களை சுத்தி பார்க்கும். அதுக்கப்புறமா நீங்க எழுந்திருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி தள்ளி பார்க்கும். அதுக்கப்புறமா அது உங்களை விட்டு போயிடும். அந்த கரடி தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடனே எழுந்திரக்கூடாது. ஏன்னா நீங்க உண்மையிலுமே இறந்து போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக உங்களை விட்டு தள்ளி போயிட்டு மறைஞ்சிருந்து உங்களை பார்க்கலாம். சோ கிரிஸ்லி பியர் உங்களை விட்டு போன உடனேயே நீங்க எழுந்திராதீங்க. கிரிஸ்லி உங்களை விட்டு போய் குறைஞ்சது 20 நிமிஷம் ஆகுது. நீங்க இறந்து போன மாதிரி நடிக்கணும். இறந்து போன மாதிரி நடிக்கிறத நீங்க கிரிஸ்லி பியர்ட்ட மட்டும் தான் பண்ணணும். மத்தபடி உங்களை தாக்குற பியர் கிரிஸ்லி இல்லாம பிளாக் பியரா இருந்துச்சு அப்படின்னா இறந்து போன மாதிரி நடிக்கிறத பண்ணவே பண்ண